ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஈஸியாக சவ் சவ் கூட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க, சவ் சவ் கூட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அரை கப் பாசிப்பருப்பு, ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, ஒரு சின்ன சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணது, ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் சவ் சவ். பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கோங்க. 3 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி கொதிக்க வைங்க. இது கொதிக்கட்டும். கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் சவ் சவ் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கியூப் கியூபாக கட் பண்ணிக்கோங்க. தோலெல்லாம் நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா தோல் வந்து வாயில் மாட்டும், சாப்பிடும்போது அது நல்லா இருக்காது. ஸோ இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ண எல்லா வெஜிடபிளையும் நம்ம பருப்பில் சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ பருப்பில் இதை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு மூடி போட்டு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ரெண்டு விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது ப்ரெஷர்லாம் போகட்டும். போனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணலாம். காயும் பருப்பும் நல்லா வெந்திருக்குது. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்கணும். ஒரு பேனில் எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 4 பல்லு பூண்டு தோலோடு தட்டி போட்டுக்கோங்க. தட்டி போட்டதுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம கூட்டில் சேர்க்க போகிறோம். அவ்வளோதான், கூட்டு ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பியாக இருங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள்.